சமூகம் இப்போது இருக்கக்கூடிய இந்த சூழலை நாம் எதிர்கொள்ள தயாராகி கொண்டிருக்கிறோம். தயாராவது என்பது கருத்தளவில் இந்த சமூகத்தை புரிந்து கொள்வது, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்ப்பது, அவர்களிடத்தில் அறியாமையை போக்கி இந்த சமூக சூழலை புரிந்து கொள்ள செய்து விடுதலைக்கான ஒரு போராட்டத்தை தொடங்க நாம் அனைவரும் இணைந்து பணி செய்வது என்ற கடமையும் பொறுப்புணர்வும் நிறைந்து இந்த நிகழ்வுக்குள் நாம் பயணிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இருட்டு இது பல்வேறு விதமான அறியாமையினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. பாரதிதாசன் சொன்னது போல, இருட்டறையில் கிடக்கிறது உலகம் என்ற சொல் இன்று மெய்யாகியிருக்கிறது. இந்த சமூகத்தை பல்வேறு இருட்டுகள் பிடித்து கொண்டிருக்கிறது. சாதி, மதம், பொருளாதார சிக்கல்கள், பெண்ணடிமைத்தனம், கல்வி, பார்ப்பனியம், சனாதானம் என்ற பல்வேறு இருள் இந்த சமுதாயத்தை பீடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே ஒரு புது கவிஞன் சொன்னார், இருட்டிலே கிடக்கிறது தீப்பட்டி இந்திய இளைஞர்கள் என்று. இருட்டில கிடக்கிற அந்த ஒரு தீப்பெட்டியிலிருந்து புறப்படக்கூடிய ஒரு சின்ன தீப்பொறி மிகப்பெரிய வெளிச்சத்தை இந்த சமூகத்துக்கு கொடுக்க முடியும். ஆனால் அந்த தீப்பெட்டியை தேடுவது யார், அதை கண்டெடுப்பது யார், அந்த பொறியை பற்ற வைப்பது யார், இருட்டிலே அந்த தொலைந்த தீப்பெட்டியை எங்கே தேடுவது என்ற புரிதல் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வரவேண்டியிருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த தலைப்பு இச்சூழலுக்கு மிக பொருத்தமானதாக இருக்கு. பல்வேறு விதமான இருள் இருக்கிறது. இருள் என்பது அறியாமை, கல்லாமை, அடிப்படைவாத சிந்தனை, பிற்போக்கு விதமான சிந்தனை, இன்னும் பல்வேறு விதமான இருள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அந்த ஒவ்வொரு இருளும் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களை படுத்துகின்ற பாடு நாம் ஒவ்வொரு நாளும் செய்தி ஊடகங்களின் வாயிலாக நம் கண்ணெதிரே பார்த்து கொண்டே இருக்கிறோம். சமூகத்தில் நமக்கு அருகிலே, நமது பக்கத்திலே, நம்ம எதிரிலே, நம்மை சுற்றி நடக்கக்கூடிய பல்வேறு விதமான சமூக சீரழிவுகளை, கொடுமைகளை, ஜனநாயக மறுப்புகளை, உரிமை பறிப்புகளை, நம் சுயமரியாதைக்கும் தன்மானத்திற்கும் எதிரான பல்வேறு விஷயங்களை நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு புழுங்கிக் கொண்டு முகநூலிலும் மற்ற செய்தி ஊடகங்களையும் நம் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி கொண்டும் பேசிக்கொண்டும் விவாதித்துக் கொண்டும் இருக்கிறோம். பேசிக்கொண்டும் விவாதித்துக் கொண்டும் இருப்பது என்பது ஒரு நிலை. ஆனால் இப்போது அதை எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு கிட்டத்தட்ட அடுத்த கட்டத்தை நோக்கி நாம் விடுதலை போருக்காக நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டிய அடுத்த கட்டத்தை நோக்கி நாம் நகர்ந்திருக்கிறோம் என்று இந்த சூழல் நம்மை உணரச் செய்திருக்கிறது. லெனின் சொல்வார், அடிமையாய் பிறப்பது தவறில்லை, அடிமையாய் வாழ்வது தவறு என்று. நம்ம அடிமையாய் பிறந்திருக்கிறோம் என்று நினைத்து வருந்திய சூழலிலிருந்து அடிமையாய் வாழக்கூடாது என்று தன்மான உணர்வோடு, சுயமரியாதையோடு, அந்த போராட்ட உணர்வோடு நாம் சமூகத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். அப்போ இந்த இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வருகிறோம் என்று சொன்னால், அடிமையாக இருக்கும் நிலையிலிருந்து விடுதலை நோக்கிய பயணத்தில் நாம் அடியெடுத்து வைப்பது என்று பொருள். அப்போ எதெல்லாம் நமக்கு இருட்டாக இருக்கிறது, எதெல்லாம் நமக்கு அடிமையாய் செய்து கொண்டிருக்கக்கூடிய காரணிகளாக இருக்கிறது, எதையெல்லாம் நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம முதலில் உணர வேண்டிய சூழல்ல நம்ம இருக்கும். மிகப்பெரிய சதி நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்னைக்கு சாதி, மதம் என்ற கட்டமைப்பும், பெண்களுக்கு எதிரான வன்முறை என்ற கட்டமைப்பும்,
என்ற இந்த சமூக அமைப்பு முறையும் நம்மை நடுங்க செய்து பயமுறுத்தி கொண்டிருக்கிறது என்பது மறுக்க முடியாது. மிக பெரிய நிறுவனங்களிலிருந்து, மிக பெரிய துறைகளிலிருந்து, சட்டத்தை நிறைவேற்றுகின்ற துறைகளிலிருந்து, சட்டங்களை இயற்றுகின்ற துறைகளிலிருந்து, எல்லா இடங்களிலும் மக்களை துண்டு துண்டாட்டி, துண்டு துண்டாக மாற்றி, அவர்களை படிநிலை தாழ்ச்சியோடு ஒரு சனாதான முறைப்படி வாழ்க்கையை மாற்றுவதற்கான வேலை மேலிருந்து அடிமட்டம் வரை நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு உதாரணமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். மிக சமீபத்தில் நடந்த மிக கொடூரமான, வன்மையாக கண்டிக்கக்கூடிய இந்த சாத்தான் குலத்தினுடைய இரட்டை கொலை இது மிகப்பெரிய உதாரணம். இந்த அரசும் இந்த அரசினுடைய துறைகளும் யாருக்காக இருக்கிறது என்பதை மிக தெள்ள தெளிவாக உணர்த்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். இந்த அரசு இங்கே இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கமாக இருக்கக்கூடிய முதலாளிகளுக்கும், நம்மை பிரித்தாள சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கும் பார்ப்பனர்களுக்குமான அரசாக இருக்கிறது என்பதை மிக தெளிவாக உணர்த்தக்கூடிய சம்பவமாக இந்த சம்பவம் இருக்கிறது. ஒரு சாதாரண உழைக்கும் மக்களாக இருக்கக்கூடிய இருவர் இந்த அரசினுடைய ஒரு காவல்துறையினரால் மிக கொடூரமாக, மிக மோசமாக சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் என்றால், இது வெறும் அந்த காவலர்களினுடைய கொலை வெறியோ, குடிவெறியோ, இல்லை மதவெறியோ, இல்லை அந்த காவலர்களுக்கு துணை நின்ற இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய தொண்டு நிறுவனமோ, ஃப்ரெண்ட் ஆஃப் போலீஸ் என்று சொல்லக்கூடிய பாரத சேவா சங்கமோ மட்டும் இல்லை, அதுக்கு பின்னாடி இருப்பது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மிக மோசமான சூழ்நிலையை இது பிரதிபலித்திருக்கிறது. இது ஒரு சம்பவம் தான், ஆனால் இந்த ஒரு சம்பவம் நமக்கு உணர்த்தக்கூடிய, இந்த சம்பவம் நமக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய பின்னணி என்பது, அரசியல் என்பது நாம் விழித்து கொள்ள வேண்டிய, இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு வரக்கூடிய ஒரு சூழலை நமக்கு நினைவுபடுத்தியிருக்கிறது, நம்மளை எச்சரித்திருக்கிறது என்றுதான் சொல்லணும். இந்த சம்பவத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு கிடைத்த இந்த மன துணிச்சல், இந்த திமிர், இந்த தைரியம் சாதாரணமாக அங்கே இருக்கக்கூடிய வெறும் போலீஸ்காரர்களுக்கோ இல்லை அந்த துறைக்கோ கிடைத்ததில்லை. நம்மை எப்படி வேண்டுமானாலும் ஆட்டி வைக்க முடியும், அதற்கு மிகப்பெரிய ஒடுக்குமுறை நமக்கு துணையாக இருக்கும் என்ற தைரியம். இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய நிறுவனம், அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரெண்ட் ஆஃப் போலீஸ்குள்ள நுழைஞ்சது போல, எங்க எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து, ஆர்பிஐல இருந்து, எல்லா சட்டம் இயற்றக்கூடிய எல்லா நிலைகளிலும், கல்வி துறைகளிலிருந்தும், மற்ற பொருளாதார துறைகள்ல இருந்தும், சாதாரண மக்களுக்கான சட்டங்கள் இயற்றும் துறையிலிருந்தும், எப்படி பார்ப்பனியின் சனாதனம் ஊடுருவி இருக்கிறதோ, அப்படி சாதாரண சின்ன சின்ன துறைகளில் கூட, சின்ன சின்ன இடங்களில கூட அவர்கள் மிக தெளிவாக திட்டமிட்டு எப்படி நுழைந்து இந்த சமூகத்தை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணமாக இந்த சம்பவம் இருக்கு. இதற்கு சப்போர்ட்டா பேசக்கூடிய, இதை ஆதரித்து பேசக்கூடிய அரசியல்வாதிகளை, இதை ஆதரித்து பேசக்கூடிய துறைகளை, இதை ஆதரித்து பேசக்கூடிய நிறுவனங்களை, இதை எதிர்த்த தானாக முன்வந்து இந்த வழக்கை எடுத்துக்கொண்ட மதுரை நீதிபதியை இடமாற்றம் செய்திருக்கக்கூடிய இந்த அரசு, புதிதாக நியமித்திருக்கக்கூடிய நீதிபதி, இப்போ சமீபமா சங்கர் கொலை வழக்கில் தீர்ப்பளித்த ஒரு நீதிபதி, பல்வேறு மக்களுக்கு எதிரான தீர்ப்புகளை வழங்கிய ஒரு நீதிபதியை இங்கே வந்து நியமிச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு சீரழிவை நோக்கிய சமுதாயம் சீரழிவை நோக்கி போய்கொண்டிருப்பது என்பதற்கான மிக சிறந்த உதாரணமாக இருக்கிறது. சமூகம், சட்டத்துறை சுதந்திரமாக இல்லை, நீதித்துறை சுதந்திரமாக இல்லை, காவல்துறை சுதந்திரமாக இல்லை, அரசு துறைகள் எதுவுமே சுதந்திரமாக இல்லை. சாட்சி சொல்ல வரக்கூடிய ஒரு பெண்ணுக்கு, ஒரு காவலருக்கு, மக்களுக்கு பாதுகாவலராக இருக்க போகிறார் என்று நம்பக்கூடிய காவலருக்கே பாதுகாப்பு இல்லை, மருத்துவம் செய்யக்கூடிய அரசு மருத்துவருக்கு பாதுகாப்பு இல்லை, இதற்காக சாட்சி சொல்லக்கூடிய எந்த ஒரு சாதாரண பொதுமக்களும் இதற்கு தயாரா இல்லை,
அங்கே போராடக்கூடிய பெண்கள் ஒரு மூணு நாள் அவங்கள டிவியில் காமிச்சாங்க, மூணு நாள் அவர்களை எல்லா ஊடகங்களையும் காமிச்சாங்க. அதுக்கு பிறகு அவர்கள் எங்கு போனார்கள் என்று தெரியவில்லை. அந்த போராட்டம் அதனுடைய குரல்களை நெரிக்கப்பட்டிருக்கிறது என்பது மிக தெள்ள தெளிவாக தெரிகிறது. அதற்கு சாட்சி சொல்லக்கூடிய எல்லோரும் பயமுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று தெள்ள தெளிவாக தெரிகிறது என்னும் போதே இந்த சமுதாயம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்பதை நாம் மிக தெளிவாக உணர முடியும். இப்படி ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய ஆணவ படுகொலைகளும் சரி, பெண்களுக்கு எதிரான வன்முறைகளும் சரி, புதி புதிதாக போடக்கூடிய சட்டங்களும் சரி, எதுவுமே மக்களுக்கானதாக இல்லை. மக்களை அச்சுறுத்துகிற, மக்களை பயமுறுத்துகிற, இன்னும் 10 ஆண்டுகளில் இந்திய சமூகம் போகக்கூடிய நிலையை மிக தெளிவாக படமாக காட்டுகின்ற எல்லாமும் நடந்து கொண்டிருக்கிறது. 7 வயது ஜெயப்பிரியாவினுடைய நிலையை நாம் கண்ணால் பார்த்து ஒவ்வொரு நாளும் வருந்து கொண்டிருக்கிறோம். இன்று ஒரு 3 நாட்களுக்கு முன்பு ஒரு 42 வயது பெண் திருமுட்டம் என்ற பகுதியில் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு தூக்கில் தொங்கவிடப்பட்டிருக்கிறாள். காரணம், அது ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண் என்பது. இப்படி ஒவ்வொரு நாளும் உதாரணங்களோ பெயர்களோ நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். எந்த இடத்திலும் நமக்கு பாதுகாப்பு இல்லை. பெண்களாக இருந்தாலும் சரி, ஒடுக்கப்பட்ட யாராக இருந்தாலும் சரி, ஒடுக்கப்படுகின்ற யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கிறது என்பதை மிக தெளிவாக நமக்கு ஒவ்வொரு கட்டமும் உணர்த்தி கொண்டே இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனைகள் எல்லாம் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த கொரோனா காலத்தை பயன்படுத்தி கொண்டு மிக தெளிவாக காய்களை நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆளும் வர்க்கம், குறிப்பாக பிஜேபி RSSனுடைய இந்து ராஷ்டிரத்தை நிறுவ வேண்டும் என்று வெறியோடு இருக்கக்கூடிய இந்த RSSனுடைய 100 ஆண்டு காலத்தை திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வெறியோடு இருக்கக்கூடிய இந்த பிஜேபியினுடைய திட்டம் ஒவ்வொரு கட்டத்திலும் மிக சரியான காய்களை நகர்த்தி, மிக தந்திரமாக, மிக கொடூரமாக காய்களை நகர்த்தி நமக்கு ஒரு அச்சத்தையும் எச்சரிக்கையையும் விடுத்து கொண்டே இருக்கிறது என்பதை ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் உணர்ந்துட்டு இருக்கிறோம். இப்படியான ஒரு மிக மோசமான சமூக சூழல்ல, இப்படி ஒரு மோசமான சமூகத்தை பிடித்திருக்கக்கூடிய இந்த சதியிலிருந்து பல்வேறு விதமான அவநம்பிக்கை குரல்களும் அச்சங்களும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்போ 2 நாட்களுக்கு முன்பு இளவரசனுடைய நினைவை ஒட்டி சில தோழர்கள் கவிதை எழுதியிருக்காங்க. அந்த கவிதையில சாதி ஒழிப்பிற்கான மாற்று என்னிடம் இல்லாமல் போனது என்ற ஒரு வரியை படித்தவுடனே, ஒரு கம்யூனிஸ்ட் தோழர்களாகிய நாம் இப்படியான ஒரு அவநம்பிக்கையான சொற்களை ஒரு ஆதங்கத்தின் வாயிலாக கூட வெளியிடுவது என்பது மக்களிடத்தில் எப்படி நாம் நம்பிக்கையை விதைக்க முடியும் என்ற ஐயமும் கலக்கமும் எனக்கு ஏற்பட்டது. இந்த ஒரு சூழலை நாம் எதிர்கொள்ள முடியாது, அவ்வளவுதான் நம்ம சாக போறோம், அவ்வளவுதான் நம்ம எல்லாருக்கும் பாதுகாப்பு இல்லை, அவ்வளவுதான் என்று சராசரி மக்களை போல் நாம் இந்த சூழலை எதிர்கொள்வதற்கு தயாரற்ற ஒரு நிலைக்கு, மனநிலைக்கு நாம் சென்றுவிடக் கூடாது என்பதில்தான் நம் தோழர்கள் மிக முனைப்போடு இவ்வாறான இணையதள வழியாக நமக்கான இந்த ஒரு சிந்தனை தூண்டுதலை, அறியாமை இருளை போக்குவதற்கான உரைகளை, விவாதங்களை, நிகழ்வுகளை, ஆர்ப்பாட்டங்களை, இணையவழி ஆர்ப்பாட்டங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது, உலகம் பூரா இருக்கக்கூடிய இந்த கொரோனா காலகட்டத்தை மிக சரியான விவாதங்களுக்காக சமூகம் சார்ந்து, கலை சார்ந்து, பண்பாடு சார்ந்து, அரசியல் சார்ந்து, மொழி சார்ந்து, இலக்கியம் சார்ந்து, படைப்புகள் சார்ந்து செய்யக்கூடிய ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் இருக்கிறது என்று சொல்கிறார். மற்ற மொழிகளை தாண்டி மற்ற மாநிலங்களை விட, மற்ற நாடுகளை விட, மற்ற கண்டங்களை விட, மற்ற பகுதிகளை விட இந்த காலகட்டத்தை மிக பயனுள்ளதாகவும், ஆக்கப்பூர்வமானதும், அறிவியல் பூர்வமானதாகவும், விவாதத்திற்குரிய ஒரு சூழலாகவும் மாற்றக்கூடிய சமூகமாக இந்த தமிழ் சமூகம் தான் அதிகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற மிக மகிழ்ச்சியான ஒரு தகவலை என்னால் இந்த காலகட்டத்தில் படிக்க முடிந்தது. அப்படியாயின் இது விவாதத்திற்கான ஒரு பொருளாக, விவாதத்திற்கான ஒரு விஷயமாக இல்லாமல் சமூகத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி வருகின்ற ஒவ்வொரு தொற்றையும், கொரோனாவை போன்ற சாதி என்கின்ற மிக கொடூரமான தொற்றை, மதம் என்ற மிக கொடூரமான தொற்றை, மூடநம்பிக்கை என்ற மிக கொடூரமான தொற்றை, பெண்ணடிமைத்தனம் என்கின்ற, பெண்களுக்கு எதிரான வன்முறை என்ற மிக கொடூரமான தொற்றை எதிர்கொள்ளக்கூடிய
ஒரு சூழலை, ஒரு மனநிலையை மக்களிடத்தே நாம் தான் உருவாக்க முடியும், அதற்கு தலைமை தாங்க முடியும், தமிழர்கள் தான் இதை வழிநடத்த முடியும் என்பது இது விளங்க செய்கிறது. அப்படி இந்த சமூகத்தை அடுத்த கட்டத்தை நோக்கிய ஒரு புரட்சிகர பாதையில் இட்டு செல்வதற்காக நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு சூழல் நம்ம இருக்கும். ஒவ்வொரு நாளும் நாம் எதிர்கொள்கின்ற இந்த சாதிய பிரச்சனை, இந்த சமூக பிரச்சனை, இந்த மத பிரச்சனை என்பது இதற்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடிய சனாதானத்தின் வழியாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும், நாம் எதை எதிர்த்து யாரை எதிர்த்து நாம் குரல் எழுப்ப வேண்டும் என்பதை நமக்கு ஒவ்வொரு கட்டமும் அடையாளப்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதை நோக்கி நாம் குவிமையத்தோடு ஒரு பொது திசை வழியோடு பயணப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. அப்படி ஒரு பொது திசை வழியை இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய முன்னணியினராக இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளும், போராளிகளும், கம்யூனிஸ்டுகளும், மார்க்சிஸ்டுகளும், பெரியாரிஸ்டுகளும், அம்பேத்கரிஸ்டுகளும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் எழுப்பக்கூடிய அனைவரும் நம் தோழனை என்று சொல்லக்கூடிய இந்த சூழல்ல எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த இருளை போக்க பயணிக்க பாடுபடுவது என்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. குறிப்பா இன்றைய இந்த நிகழ்வுல பெண்களுக்கான சிக்கல்களை ஒரு கருப்பொருளாக எடுத்துக்கொண்டு பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பொதுவாக இந்த இருள் என்று சொல்லக்கூடிய இந்த விடயம் பல்வேறு விஷயங்களை குறித்து பேசினாலும் கூட, சமூகத்தில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களினுடைய நிலை இன்னும் இருளில்தான் கிடக்கக்கூடிய தீப்பெட்டியாக இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. நாம் பேசக்கூடிய சாதி பிரச்சனையா இருந்தாலும் சரி, மத பிரச்சனையா இருந்தாலும் சரி, இல்ல பொருளாதார பிரச்சனையும் கல்வி பிரச்சனையும் எந்த விடயமாக இருந்தாலும் சரி, அதில் சரிசமமாக பாதிப்பை சந்திக்கக்கூடிய பெண்கள், கூடுதலாக பெண்களாய் இருப்பதனாலேயே சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்பது இரட்டிப்பாகவும் பன்மடங்காகவும் இருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. பிறந்ததிலிருந்து கல்லறைக்கு செல்லும் வரை பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் இந்த சமூகத்தில் விடுதலையை நோக்கி நாம் பயணிப்பதற்கான மிகப்பெரிய தடை. தாய் வழி சமூகமாக இந்த சமூகம் இருந்து பெண்கள் தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் ஜனநாயக உரிமையோடு இருந்து அவர்கள் சிறிது சிறிதாக பெண்ணடிமைத்தனத்திற்குள் சென்று, பெண்ணடிமை என்ற சிந்தனை வெறும் ஆணாதிக்க சிந்தனையாக, வெறும் ஆண் வர்க்கத்தின் மூலமாக வந்த சிந்தனையாக இல்லாமல், இது ஒரு பார்ப்பனி சித்தாந்தத்தினுடைய, சனாதானத்தினுடைய சித்தாந்தமாக இருக்கிறது என்பதையும் இதன் ஊடாகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயமாக இருக்கு. ஏதோ பெண்களுக்கு ஆண்கள் தான் அடிமைப்படுத்துறாங்க, பெண்களுக்கு ஆண்கள் தான் எதிராக இருக்கிறார்கள் என்பதை தாண்டி பெண்களை அடிமைப்படுத்துகின்ற சிந்தனை பெண்களுக்கு எதிராக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சிந்தனை சனாதானத்தை ஏற்றுக்கொள்கின்ற, இல்ல சனாதானத்தை புரிந்து கொள்ளாமல் அதை உள்வாங்கி வாழ்க்கை முறையாகவே மாற்றிக்கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் பொருந்தக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கிறது. அப்படி இந்த பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை ஒவ்வொரு விதமாக, சிந்தனை ரீதியான வன்முறை, பாலியல் ரீதியான வன்முறை, பொருளாதார ரீதியான வன்முறை, குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை, குடும்ப வன்முறை என்று பல்வேறு வன்முறைகள் பெண்களின் மீது ஒவ்வொரு நாளும் திணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு குழந்தை பிறந்து 2 மாதமான குழந்தையை கூட பாலியல் ரீதியாக துன்புறுத்தக்கூடிய ஒரு மோசமான சூழல்ல, ஒரு சமூக சூழல் நாம் இருக்கோம். அப்ப பெண்களை வெறும் சதையாக, ஒரு பிண்டமாக, ஒரு பொருளாக, ஒரு போக பொருளாக பார்க்கக்கூடிய இந்த சிந்தனை, ஒரு ஆண் மனநிலையிலிருந்து வெளிப்படக்கூடிய இந்த சிந்தனையாக மட்டும் இல்லாம, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஜனநாயக உரிமை மறுக்கக்கூடிய எல்லா அடிமை சிந்தனையின் வாயிலாக இது வந்தது. அது எதுவா வேணாலும் இருக்கலாம். அது மூட நம்பிக்கையிலிருந்து, புராணத்திலிருந்து, இதிகாசத்திலிருந்து, மத நம்பிக்கைகளிலிருந்து, சாதிய நம்பிக்கைகளிலிருந்து, வர்ண முறையிலிருந்து, மனு தர்மத்திலிருந்து, எல்லாவற்றிலிருந்தும் இந்த சிந்தனைகள் இந்த சமூகத்தில் ஊடுருவி படிந்து கசடாக தான் கிடைக்கிறது. ஒரு கல்லூரிக்கு செல்லக்கூடிய பெண், அவர்களுடைய உடை
சரியாக இல்லை, அதனால தான் அந்த பெண்ணுக்கு வந்து இப்படியான கதி நேர்ந்தது, பெண்கள் ஒழுங்காக உடை அணிஞ்சிருந்தா இப்படியான பிரச்சனை வந்திருக்காது என்று சாதாரணமாக நன்கு படித்த சாதாரணமான ஒரு சமூகத்தில் மிக மெத்த படித்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வாயிலிருந்து கூட வருதுன்னா அது அந்த தனி நபரை சார்ந்த அந்த ஆண் மனதை சார்ந்த விஷயம் மட்டும் இல்லை, அப்படியான ஒரு பிற்போக்குத்தனமான சிந்தனையை நமக்குள் புகுத்தி இருக்கக்கூடிய இந்த பார்ப்பனியத்தினுடைய வெளிப்பாடுதான், இந்த சனாதனத்தினுடைய வெளிப்பாடுதான். எப்படி வந்து வர்ண முறையில பார்ப்பனுடைய பிரம்மனுடைய தலையில பிறந்தவன் பிராமணன், தோல்ல பிறந்தவன் சத்தியன், தொடையில பிறந்தவன் வைசியன், காலில் பிறந்தவன் சூத்ரன் என்று மனு தர்மம் சொல்லுகிறதோ அப்படி இழிபிறவி என்று பெண்ணை வர்ணிக்கிறது இந்த மனு தர்மம். பெண்ணுக்கென்று தனியாக சட்டம் விதிக்கப்பட்டிருக்கிறது. பெண்ணுக்கு உடையில் சுதந்திரம் கிடையாது, அவளுக்கு ஆணுக்கு அடிமையாக இருக்க வேண்டும். ஆணினுடைய தேவைகளை நிறைவேற்றுவது ஒரு பெண்ணினுடைய கடமை என்றும், பெண்ணை நம்பக்கூடாது என்றும், எந்த சத்திய பிரமாணம் செய்யும் பொழுதும் பெண்ணை நம்பக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு வரையறை, பெண்ணுக்கான ஒரு வரையறை என்பது மனு தர்மத்தில் விதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி விதிக்கப்பட்ட இந்த மனு தர்மத்தின் வழி இந்த சமூகம் மூன்றாயிரம் ஆண்டு காலமாக இந்த சமுதாயம் அதை உள்வாங்கிக் கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு பெண் ஒவ்வொரு கட்டத்திலும் அவளுடைய குடும்பத்திலும் சரி, இந்த சமூகத்திலும் சரி, மற்ற எல்லா இடத்திலும் அவர் இரண்டாம் பட்சமாக பார்க்கக்கூடிய, அவர் பணிக்கு செல்லும் பெண்ணாக இருந்தாலும் கூட இரண்டாம் பட்சம் அவர் பணிக்கு செல்லும் பெண்ணை பெரியார் இரட்டை அடிமைகள் என்று சொல்கிறார். இந்த உண்மையிலே இந்த கொரோனா காலத்துல வீட்டிலிருந்து பணியாற்றக்கூடிய பெண்களினுடைய இன்னும் மோசமாகத்தான் இருக்கிறது. இன்று ஒரு 10 மணிக்கு நான் இங்கே வந்து பேச உட்காருவதற்கு முன்பாக என்னுடைய அலுவலக பணிகளை முடித்துவிட்டு, என்னுடைய வீட்டு பணிகளை முடித்துவிட்டு, என்னோட குழந்தைகளினுடைய பராமரிப்பை முடிச்சுட்டு, அவர்கள் சத்தம் போடாமல் இருக்க அவர்களை வந்து தூங்க வைத்து விட்டு வந்து நான் இங்கே வந்து பேச வேண்டியிருக்கிறது. அப்படி பார்த்தா இரட்டிப்பு வேலையில் பன்மடங்கு வேலையாக இந்த பெண்கள் கையில் எடுத்துக்கொண்டு, இது ஒரு தனி தலைப்பாக பல்வேறு பேச்சாளர்கள் வந்து இதை பேசினாங்க. கொரோனா காலத்தில் பெண்கள் சந்திக்கக்கூடிய குடும்ப வன்முறை பற்றியும், பெண்கள் சந்திக்கக்கூடிய பணிச்சுமை பற்றியும், பெண்கள் சந்திக்கக்கூடிய இல்லத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் எதிர்கொள்ள முடியாத இந்த மன சிதைவு பற்றியும், இல்லை மன அழுத்தம் பற்றியும் பல்வேறு தரப்பில் பல்வேறு சிறந்த பேச்சாளர்கள் பேசியிருக்கிறார்கள். அதே போல இந்த குழந்தைகள் சந்திக்கக்கூடிய மனையில் கொரோனான்ற தொற்று கூட போயிடும், ஆனால் பயம்ங்கிற இந்த தொற்று இந்த குழந்தைகளை விட்டு போகாதுன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த பெண் குழந்தைகளுக்கு இருக்க தொற்று, ஏன்னா பெண் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, இந்த குடும்ப சூழலில் அவர்கள் இருக்கும் பொழுது அதிகமாக குழந்தைகளுக்கு மீதான வன்முறை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது என்ற இந்த சூழல். இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் குழந்தைகள் முதல், பெண்கள் முதல், இளைஞர்கள் முதல், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் முதல், வயதான பெண்கள் வரை அவர்கள் உடல் ரீதியாகவும், உள்ள ரீதியாகவும், மன ரீதியாகவும், அரசியல் ரீதியாகவும், கருத்து ரீதியாகவும் அவர்கள் சிதைக்கப்படுவது என்பதும், வன்முறைக்கு உள்ளாக்கப்படுவது என்பதும் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கிறது, அது அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது என்னும் பொழுது பெண்களுக்கான விடுதலை நோக்கி சிந்திக்கக்கூடிய இந்த சமூகம்தான் சமூகத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி சிந்திக்கக்கூடிய சமூகமாக இருக்க முடியும். சமூகத்தினுடைய சரிபாதி பெண்களினுடைய நிலை என்னவாக இருக்கிறது என்பதை உணராத சமூகம் இந்த விடுதலை நோக்கி போவதற்கான வாய்ப்பே இல்லை. அப்படி சமூக தளத்தில், பொது தளத்தில் இயங்கக்கூடிய பெண்களுக்கு கூட இருக்கக்கூடிய இந்த நிலை என்பது நாம் சற்றும் எதிர்பாராத விதத்தில், சற்றும் எதிர்நோக்க முடியாத அளவிற்கு மிக வன்மையாக, மிக கொடூரமாக, இதுவரை வாய்மூடி கிடந்தவர்கள் வழியாக எல்லாம் நாம் பேசப்படுகிறோம் என்பது நாம் இந்த சமூகம் போய்க் கொண்டிருக்கக்கூடிய திசையை, வழியை அந்த மிக வேகமாக சீரழிந்து கொண்டிருக்கிறது, சிதைந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கண்கூட பார்க்க முடியுது. பொதுத்தளத்தில் இயங்கக்கூடிய தொடர் சுந்தரவள்ளியினுடைய பேச்சுக்கும், தொடர் ஜோதிமணி அவர்களுடைய பேச்சுக்கும் எழுந்த எதிர்ப்பை, அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த மிரட்டலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மருத்துவர் ஷாலினி அவர்களும், வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களுக்கும் ஏற்படுகின்ற எதிர்ப்பை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவர்களினுடைய சமூகத்தைக்கான அவர்களுடைய உணர்வுபூர்வமான உரையும், உணர்வுபூர்வமான எழுச்சிகரமான பேச்சுகளையும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்துல அவர்களை எப்படியெல்லாம் வந்து விமர்சிக்க முடியும், எப்படியெல்லாம் இழிவாக பேச முடியும், ஒரு பெண்ணின் ஒரு பொதுத்தளத்தில் இயங்கக்கூடிய பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையை நாம் கண்கூட பார்த்து கொண்டே இருக்கிறோம்.
ஆக சாதாரண உழைக்கும் கூலி ஏழை விவசாய குடும்பத்தை சேர்ந்த பெண்களில் இருந்து மெத்த படித்த பெண்கள் வரை, இல்லத்தரசிகளிலிருந்து சமூக தளத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் பெண்கள் வரை, பிறந்த குழந்தை முதல் வயதான பெண்கள் வரை அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு மாதிரி இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இதே நேரத்துல ஒரு வழக்கறிஞராக பெண்களுக்கான சட்டங்கள் என்பதும், போராடி பெற்ற பல்வேறு சட்டங்கள் இருந்த போதிலும் பெண்களுக்கான சட்டங்கள் பல நூறு சட்டங்கள் புதிதாக வந்திருந்த போதிலும் நடைமுறையில் இவை எப்படி பயன்படுத்தப்படுகின்றன, நடைமுறையில் பயன்படுத்த இயலாமல் இருக்கக்கூடிய நடைமுறை சூழல் எவ்வாறு இருக்கின்றது என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டியிருக்கு. பெண்களுக்கான சட்டங்கள் அப்படின்னு சொன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் பெண்களுக்கு ஓட்டுரிமை மறுக்கப்பட்ட போது, பெண்களுக்கு சொத்துரிமை மறுக்கப்பட்ட போது, பெண்களுக்கு இன்னும் பின்னாடி போய் பார்க்கும்பொழுது பெண்களுக்கு அவர்கள் மேலாடை அணியும் உரிமை மறுக்கப்பட்ட போதும் கூட போராட்டத்தின் வாயிலாக, புரட்சியின் வாயிலாக, பல்வேறு விதமான உழைப்பின் வாயிலாக, பல்வேறு நபர்கள் ரத்தம் சிந்தி பெற்ற பல்வேறு சட்டங்கள் நமக்கு துணையாக துணை நிற்கின்றன. சதி ஒழிப்பு சட்டமாக இருக்கட்டும், இல்லை பல்வேறு சட்டங்கள் நமக்கு சாதகமாக, நமக்கு இந்த சமூகத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கி, கல்வியே இல்லாத ஒரு சூழ்நிலை கல்வி பெறுவதற்காக, பணிக்கு வந்து அனுப்பப்படாத சூழ்நிலை, ஒருத்தர் ரெண்டு பேர் வேலைக்கு போயிட்டு இருந்த இடத்துல இப்ப சமூகத்தில் சரிபாதி பெண்கள் வேலைக்கு செல்லக்கூடிய, பணிக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்திருக்கக்கூடிய பல்வேறு நமக்கு துணையான சட்டங்கள் இருக்கு. ஆனா வழக்கமா சட்டங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா, பெண்களை சார்ந்து ஒரு நகைச்சுவை சொல்லுவாங்க, குண்டு வெடித்த செய்திகளில் வாசிக்கும் போது சொல்லுவாங்க, குண்டு வெடித்த இடத்திற்கு பலத்த பாதுகாப்பு அப்படின்னு. குண்டு வெடிக்காம தடுக்கிறது தான் வந்து இந்த காவல்துறைக்கோ இல்லை இந்த நீதித்துறைக்கோ இந்த அவர்கள் பாதுகாப்பு வழங்க வேண்டிய இந்த துறை, வெடித்த இடத்திற்கு பலத்த பாதுகாப்பு அப்படின்னு செய்தி வாசிப்பாங்க. உண்மையிலேயே ஒவ்வொரு பிரச்சனை நடக்கும் பொழுது அந்த பிரச்சனைக்காக ஒரு சட்டம் இயற்றப்படுவது நிர்பயா வழக்கு போலதான். ஏற்கனவே வந்து இந்திய தண்டனை சட்டத்துல, இந்தியன் பீனல் கோட்ல பெண்களுக்கான எத்தனையோ நூற்றுக்கணக்கான சட்டங்கள் வந்து, பாதுகாப்பு சட்டங்கள் இருந்த போதிலும், தனித்தனியாக சிறப்பு சட்டங்களும் சரி, இல்லை கிரிமினல் சட்டங்கள்ல இருக்கக்கூடிய பாதுகாப்பு சட்டங்கள் இருந்த போதும் சரி, அது எந்தவித பாதுகாப்பையும் அளிக்கல. ஆனா நிர்பயாவுடைய வழக்குக்கு பிறகு பல்வேறு சட்டங்கள் பெண்களுக்கு ஆதரவாக அதில் நிறுவப்பட்டது. அப்படி ஒவ்வொரு, அதே போல குழந்தைகள் வன்முறை என்பது காலங்காலமா நடந்துட்டு இருக்கு, குழந்தைகள் மீதான பாலியல் கொடுமை என்பது காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. வெளிச்சத்துக்கு வராம, இல்ல ஊடகங்கள் வாயிலாக மக்களுக்கு தெரியப்படுத்தாமல் தெரியாமல் இருக்கக்கூடிய சூழல்ல அது வெளியே வந்ததுக்கு பிறகு போஸ்கோ சட்டம் வந்தது. அதே போல பல்வேறு சட்டங்கள், பெண்கள் வரதட்சணை என்பது காலம் காலமாக அது மிகப்பெரிய கொடுமைகள்லாம் அனுபவித்த பிறகு வரதட்சணை ஒழிப்பு சட்டம் 64 வந்தது. அப்படி ஒவ்வொரு சட்டமும் ஒவ்வொரு பிரச்சனைக்கு பிறகு புதுப்புதிதாக வந்து கொண்டிருந்த போதும், சட்டங்களை விட பிரச்சனைகள் இன்னும் பல்கி பெருகி அதிகமாய்கொண்டே இருக்கிறது என்று பார்த்தோமானால், இந்த சட்டங்கள் உண்மையிலேயே நடைமுறையில் பயன்படுத்தப்படுகிறதா, பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த சட்டம் பெண்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்கிறதா என்றால், இந்த ஒவ்வொரு சட்டமும் அரசு தங்களுடைய அரசை பாதுகாத்துக் கொள்வதற்காக போடப்படக்கூடிய சட்டமாக இருக்கும் பட்சத்துல, இந்த அரசு மக்களுக்கான அரசாக இருக்கும் பட்சத்துல இது மக்களுக்கு பாதுகாப்பான சட்டங்களை இது கொடுக்கும். எளிய மக்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய ஒரு அரசு என்பது எளிய மக்களினுடைய அரசாகத்தான் இருக்குமே ஒழிய, இது முதலாளிகளுக்கான அரசாகவோ பார்ப்பனியத்துக்கான அரசாகவோ இருக்கும் பொழுது இந்த சட்டம் நமக்கான சட்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அப்ப பெண்களுக்கான சட்டம் என்பது பெண்களை சரிசமமாக நினைக்கக்கூடிய சித்தாந்தத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு அரசால் தான் அது சாத்தியமாகும். அப்படி நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டங்களை அமல்படுத்துவதற்கோ, இல்லை அந்த சட்டத்தின் வாயிலாக பெண்களை பாதுகாப்பாக வைத்திருக்க முடியும் என்றாலும் கூட, அப்படியான ஒரு அரசு இருக்கும் பொழுதுதான் அது அந்த சட்டத்தை பயன்படுத்துவதற்கான அரசாக அது இருக்கும். அப்படி இருக்கிறதா என்று பார்த்தால், ஆக நாம் அடிப்படையில் இந்த பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதாக இருந்தாலும் சரி, இல்லை மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாக இருந்தாலும் சரி, நாம் அடிப்படையாக இங்கு இருக்கக்கூடிய அரசியல், இந்த அரசு, இந்த அரசு யாருக்கானதாக இருக்கிறது என்ற புரிதலிலிருந்து இந்த பாதுகாப்பை இந்த அரசினுடைய வாயிலாக பெற முடியுமா என்ற கேள்விக்குறியோடு இதை எதிர்நோக்க வேண்டியிருக்கிறது. அப்ப நம்ம போராட்டத்தை எங்கிருந்து தொடங்குவது, இந்த இருளிலிருந்து நாம் வெளிச்சத்தை நோக்கிய பயணத்தை எங்கிருந்து தொடங்குவது என்று பார்த்தால், நாம்
இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணிகளாக இருக்கக்கூடியவர் யார்கள், யார் என்பதை, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக இருப்பவர்கள் யார் என்பதை அடையாளப்படுத்த வேண்டியது மிக மிக முக்கியமான பிரதானமான பணியாக இருக்கு. அப்படி அடையாளப்படுத்துவது என்பதுதான் இங்கிருக்கக்கூடிய நம்மை போன்ற கம்யூனிஸ்டுகளினுடைய, நம்மை போன்ற பொது தளத்தில் சிந்திக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளினுடைய மிக முக்கியமான முதற் கடமையாக இருக்கு. ஒரு ஒடுக்கப்பட்டவன் தன்னை ஒடுக்குகின்ற, நம்மை விட அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேல் சாதியினர்தான் நமக்கு எதிரி என்று நினைத்து கொண்டிருப்பதும், ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய, இல்ல பிற்படுத்தப்பட்ட சமூகமோ இல்ல அதற்கு மேல் இருக்கக்கூடிய சமூகமோ தான் நமக்கு எதிரி என்று நினைத்து கொண்டிருப்பதும், பெண்கள் ஆண்கள் தான் தனக்கு எதிரி என்று நினைத்து கொண்டிருப்பதும், பொருளாதார சிக்கல்கள் வரும் பொழுது வெறுமனே பணத்தை சேகரித்து வைத்திருக்கக்கூடிய இந்த முதலாளிகள் தான் இதற்கு காரணம் என்று அதில் ஆழ்ந்து அதுக்குள்ளிருக்கக்கூடிய கார்பரேட்டுகளையும் ஏகாதிபத்தியத்தையும் முதலாளித்துவத்தையும் புரிந்து கொள்ளாமல், இந்த முதலாளித்துவத்தை ஊக்குவிக்கக்கூடிய இந்த சித்தாந்தத்தை, இந்த அரசை புரிந்து கொள்ளாமல் பொதுப்படையாக நாம் ஏழைகளாக பிறந்தது நமது குற்றம், நம் இது நமக்கு விதி என்று பிற்போக்குத்தனமான சிந்தனைகளினால் நம்ம வந்து இந்த நிலையில் இருக்கிறோம் என்று எடுத்துக்கொள்வதும், நாம் எதிரியை சரியாக தீர்மானிக்காமல் போவதற்கு இது காரணமாக, இது வந்து ஒரு பொறுமையாக போயிடும். அப்போ நாம் சரியாக எதிரியை தீர்மானிக்க உண்மையிலே இதற்கு எதிராக இருப்பது, ஒரு பெண்ணடிமைத்தனத்திற்கு எதிராக இருப்பது வெறும் ஆண்கள் தான், ஆண்கள் எல்லாம் பெண்களுக்கு எதிரி என்று இல்லாமல், அதற்கு யார் காரணம் என்பது ஆய்வது எப்படி அவசியமோ, அப்படி இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களுக்கும், கல்வி சிக்கல், கல்விகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னா கல்வி முறையே அடிப்படையே எப்படி சிக்கலாக இருக்கிறது, இது ஒரு குமாஸ்தா கல்வி முறையாக இருக்கிறது. இந்த கல்வி முறை நாம் அறிவை, விஞ்ஞானத்தை, அறிவியலை புரிந்து கொள்ளும் கல்வியாக இல்லை, இது அறிவியல் கல்வியாக இல்லை, இது நம்ம மொழிக்கான கல்வியாக இல்லை, இது நம் தமிழ் மொழியை, நம் தாய்மொழியைக்கான கல்வியாக இல்லை. இந்த தாய்மொழி கல்வியின் மூலமாகத்தான் நான் அறிவு பெருகும் என்ற சிந்தனை கூட நம் மக்களுக்கு இல்லாத அளவிற்கு வேற்று மொழியில், ஆங்கில மொழியில், இந்தி மொழியில், சமஸ்கிருத மொழியில், ஜெர்மனிய மொழியில், பிரெஞ்சு மொழியில் படிப்பது தான் அறிவு, பல்வேறு மொழிகளை கற்பது தான் அறிவு என்று சிந்திக்கக்கூடிய இந்த சூழல்ல கல்வியில் ஏன் நம்ம இந்த பிரச்சனை இருக்குன்றது சரியா நம்மளால் அடையாளப்படுத்த முடியாது. புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு ஒண்ணு வருதுன்னா, புதிய கல்விக் கொள்கையில இருக்கக்கூடிய பிரச்சனை வெறும் வந்து பரீட்சை வந்து 9வதுல இருந்து நம்ம பப்ளிக் எக்ஸாம் எழுதணும், 8வது 5வதுல பப்ளிக் எக்ஸாம் எழுதணும்ன்றது மட்டும் கிடையாது. இது ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய கல்வி உரிமையை பறிப்பதற்காக செய்யப்பட்ட திட்டம். மீண்டும் சனாதனத்தின் வழி ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய கல்வியை மறுத்து வெறும் உயர் சமூகத்துல சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த கல்வி என்பதுதான் இதனுடைய திட்டம் என்பதை முழுமையாக உள்வாங்குவதன் மூலமாகத்தான் இதை நாம் எதிர்க்க முடியும். புதிய கல்விக் கொள்கை வாயிலாக அவர்கள் அரசு பள்ளியெல்லாம் மூடிவிட்டு 20 பள்ளிகளுக்கு ஒரு பள்ளி என்ற ஒரு நவோதயா பள்ளியை ஏற்படுத்துவது என்பது இந்த தரத்தை உயர்த்துவதற்காக ஏற்படுத்துவது மட்டுமல்ல, இது ஒடுக்கப்பட்ட மக்கள் மேற்கல்வி படிப்பதற்கு பல்வேறு சிக்கல்களை, தடைகளை தாண்டி அங்க உள்ள வந்து படிக்க முடியாது, மறுபடியும் குலக்கல்வியை நோக்கி இது தள்ளுகிறது என்பதை நாம் உணர வேண்டும். இது நாம் மொழி உரிமையை, நாம் தேசிய உரிமை பறிப்பதற்கான திட்டம் என்பதை உணரும் பொழுதுதான் இதை நாம் எதிர்க்க முடியும். இந்த கல்வி முறை என்பது வெறும் சமஸ்கிருதத்துலதான் ஆய்வுகள் மேற்கொள்ள முடியும், நீங்க உயர்கல்வி வரைக்கும் நீங்க எந்த மொழியிலலாம் படிக்கலாம், ஆனா ஆய்வு என்பது PhD படிக்கணும் இல்ல வந்து ஒரு முனைவர் பட்ட ஆய்வு செய்யணும்னா அது சமஸ்கிருத மொழியில் மட்டும்தான் செய்ய முடியும் என்று குறிப்பிட்டிருப்பது, சமஸ்கிருத மொழி படிக்கக்கூடிய ஒரு தரப்பினருக்கு, பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் இது சாத்தியப்படும் என்பதற்காகத்தான் இதை வைத்திருக்கிறார்கள். இப்போ இருக்க மாதிரி வந்து எல்லா சமூகத்தில் இருந்தும் ஒவ்வொரு கட்டமாக இடஒதுக்கீட்டின் மூலமாக மேலெழுந்திருக்கக்கூடிய சமூகத்தை முழுவதுமாக அமுக்குவதற்காகத்தான் இப்படியான ஒரு கல்விக் கொள்கை வந்திருக்கு. இது வெறுமனே கல்வியில் ஏற்பட்ட ஒரு புரட்சி, ஒரு கல்விக்காக ஏற்பட்ட மாற்றம், இது வந்து ஒரு தரம் தானே பிரிக்கிறாங்க, தகுதி தானே பிரிக்கிறாங்க, இதன் மூலமாக சார்ந்த மக்கள் இதை வந்து சொல்ற, இதை எதிர்கொள்ளக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இது. இது கல்வி தரத்தை உயர்த்துவதற்காக என்று, தரம் என்ற சொல்லே ஜனநாயகமற்றது,
திறமை என்று திறமையின் அடிப்படையில் என்று சொல்லே ஜனநாயகமற்றது. திறமையின் அடிப்படையில் என்பது வாய்ப்புகளின் வழியாகத்தான் வரும். ஒருவருடைய திறமை என்பது வாய்ப்பின் வழியாகத்தான் வருகிறது. அப்படி 2000 ஆண்டுகளாக வாய்ப்புகள் மறுக்கப்பட்டவர்களுடைய திறமைக்கும் வாய்ப்புகளை பறித்து எடுத்துக் கொண்டவர்களினுடைய திறமையையும் ஒரே தராசில் வைப்பது என்பதே ஜனநாயக மறுப்பு தான். அப்படி இதை புரிந்து கொள்ளும் பொழுதுதான் உண்மையிலேயே இது யார் இதற்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதை சேர்த்து நாம் புரிந்து கொள்ள முடியும். மதம் என்று பிரச்சனை எடுத்துக் கொள்ளும் பொழுது இதுல குடியுரிமை திருத்த சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் வந்தது. அந்த சட்டத்தை எதிர்த்து பல்வேறு தரப்பினர் இது மக்களை ஒடுக்குகின்றது என்று குரல் கொடுக்கும் பொழுது கூட இது ஏதோ இஸ்லாமியர்களுக்கான பிரச்சனை என்று புரிந்து கொண்டால் இதை நாம் எதிர்த்து நிற்க முடியாது. இந்த பிரச்சனை ஒட்டுமொத்த மக்களினுடைய ஜனநாயக உரிமையை பறிக்கக்கூடியது, மக்களை தனித்தனியாக அடையாளப்படுத்தி இது பிரிவினைவாதத்தை தூண்டக்கூடியது, இது மக்களை பிரித்தாழ்வதற்கான சூழ்ச்சி, இது மக்களுடைய சாதாரணமான வாழ் உரிமையை வழிபாட்டு உரிமையை அவர்களுடைய குடியுரிமையை மறுப்பதற்கான ஒரு சட்டமாக இது இருக்கிறது. இது முழுக்க முழுக்க சிறுபான்மை மதத்தினரை தனிமைப்படுத்தி இந்த நாட்டை ஒரு பெரும்பான்மை மதத்தினருக்கு மட்டுமே சொந்தமான இந்து நாடாக மாற்றி இந்து நாட்டின் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு பதிலாக மனு தர்ம சட்டத்தின் வழியாக இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு இது நம்மளுடைய இந்து நாடு அப்படின்னு இதை ஆக்கிட்டா, இது எல்லாரும் இந்துக்கள் ஆளக்கூடிய நாடாக மாத்திட்டா நமக்குன்னு ஒரு நாடு கிடைச்சிரும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடிய சராசரி மக்கள், நாம் வெறும் இந்துவாக எல்லோரும் சமமாக வாழப்போவதில்லை, வர்ண முறையின்படி ஒருவருக்கு கீழ் ஒருவராக படிநிலையாகத்தான் நாம் வாழப்போகிறோம், நாம் சூத்திரர்களாகத்தான் வாழப்போகிறோம், சூத்திரர்கள் என்ற மிக அவமானமான அடையாளத்தின்படிதான் நாம் ஆளப்போகிறோம் என்ற உணர்வு இருக்கும் பொழுதுதான் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக நாம் போராட முடியும். அப்போ ஒவ்வொரு சட்டத்தையும் நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்பதில் இருந்துதான் அதை நாம் எதிர்ப்பது என்ற இடத்திற்கு நாம் செல்ல முடியும். இது இருள் என்று தெரியும் பொழுதுதான் அங்கு ஒரு மெழுகுவர்த்தியின் மூலமாக, ஒரு தீக்குச்சியின் மூலமாக அது ஒளியேற்ற முடியும். நாம் ஏற்கனவே ஒளியில் இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டு நாம் கண்ணை மூடிக்கொண்டு இது இருள் அல்ல, கண் திறந்தால் ஒளி இருக்கும் என்று நினைக்கும் பொழுது அந்த இருளிலிருந்து நாம் மீண்டும் எழுந்து வர முடியாது. சாதாரண மக்களினிடையில தப்லீக் ஜமாத்து போயிட்டு வந்த முஸ்லிம்களால்தான் இந்தியா பூரா கொரோனா பரவுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை ஒரு சாதாரண காய்கறி வாங்கக்கூடிய இடத்தில் கூட வெளிப்படுத்தினார்கள் எளிய மக்கள். எவ்வளவு விரைவாக இந்த விஷயம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கும். அவங்க 2000 பேர் அங்க போயிட்டு வந்ததுனாலதான் வந்துச்சு. 10 லட்சம் பேர் கூடிய ஈஷா மையத்தை பற்றிய ஒரு குறிப்பு கூட, அங்க யார் வந்தார்கள், யார் போனார்கள், எத்தனை வெளிநாட்டவர்கள் இருந்தார்கள், எத்தனை எந்தெந்த நாடுகளில் இருந்து வெளிநாட்டவர்கள் அங்கு பங்கெடுத்தார்கள் என்ற எந்த குறிப்பும் எந்த ஊடகத்திலும் வெளிப்படுத்தாமல் அவ்வளவு பாதுகாப்பாக அவ்வளவு மறைவாக அது வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த 2000 பேரால தான் இது நடந்தது, அதனால முஸ்லிம் கிட்ட யாரும் காய் வாங்காதீங்க, முஸ்லிம் கிட்ட யாரும் பொருள் வாங்காதீங்க, அவர்களை யாரும் வீட்டுல சேர்க்காதீங்க, அக்கம் பக்கத்துல இருந்தா பேசாதீங்க, குடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சாதாரண மக்கள் பேசக்கூடிய அளவிற்கு இதை நம் மனதிற்குள் திணிக்கக்கூடிய இந்த இந்து ராஷ்டிரத்தினுடைய திட்டத்தை நாம் உணரும் பொழுதுதான் இது எவ்வளவு மோசமான ஒரு சூழல், இது எப்படி ஒரு மோசமான ஒரு செய்தியை மக்களிடத்திலே பரப்புகிறார்கள் என்பதை நாம் உணர முடியும். ட்ரம்ப்னுடைய வருகையின் போது எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் கூடுனாங்க, எத்தனையோ மினிஸ்டர்ஸ் வந்தாங்க, அவரோடு எத்தனையோ வெளிநாட்டவர்கள் இங்க மோடியோடு இணைந்து பல்வேறு இடத்துல போயிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் பல்வேறு அமைச்சர்கள் கொரோனாக்கு போது வெளியில் தங்களுடைய முகத்தை திரையில் காட்டவே இல்லை, எந்த செய்தி ஊடகத்திலும் வரவே இல்லை, அவங்களுக்கு என்னாச்சு எப்படி அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட மதத்தினரை திட்டமிட்டு தனிமைப்படுத்துவது என்பதும், மக்களிடத்திலிருந்து பிரித்து வைப்பது என்பதும், அவர்கள் அனைவருமே தீவிரவாதிகள் என்று சொல்வதும், அந்த குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக மக்கள் பேராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்துல கொரோனா என்ற பிரச்சனை வருகிறது. கொரோனா இந்த அளவிற்கு ஒரு வீரியமிக்க ஒரு பிரச்சனையாக இருக்கும் என்பதை இந்திய அரசே உணர்வதற்கு முன்பு நீங்க இந்த கூட்டத்தை கலைக்கணும், ஏன்னா இந்த கொரோனா பரவல் இருக்கு என்று சொல்லும் பொழுது உணர்வு எழுச்சியின் வழியாக இல்ல இந்த கூட்டத்தை நாங்க கலைக்க மாட்டோம், என்ன ஆனாலும் நாங்க போராடுவோம் என்று போராட்ட உணர்வின் வழியாக வெளிப்படுத்தியதை வீடியோவாக போட்டு கொரோனாவை பரப்புவதற்காகவே இந்த கூட்டத்தை நாங்க கலைக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள் என்று பொய் பிரச்சாரம் செய்தார்கள். அந்த பெண்களினுடைய உண்மையான போராட்ட உணர்வை கொச்சைப்படுத்தினார்கள். அப்படி அந்த போராட்டத்திற்கு துணை நின்ற பெண்களுக்கு பல்வேறு அச்சுறுத்தல்களும் எதிர்ப்புகளும் வந்தது. இதே திருப்பத்தூரில் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டதற்காக என் மீது வழக்கு பதிவு செய்து என் வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது.
இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு மிக நுணுக்கமான ஒரு பின்புல அரசியல் காரணம் என்பதை மக்கள் உணரும் பொழுதுதான் அதற்கு எதிராக அவர்கள் வெகுட்டு எழுது தாங்கள் அடிமையாக இருக்கிறோம் என்பதை உணரும் பொழுது, தாங்கள் இருளில் இருக்கிறோம் என்பதை உணரும் பொழுதுதான் அதற்கு எதிரான குரல்களை எழுப்ப முடியும். பொருளாதார பிரச்சனை அப்படின்னு சொன்னா வெறும் விலையேற்றத்தை மட்டும் பார்த்துவிட்டு வெறும் அதை மட்டும் பார்ப்பது என்பது போதாது. எப்படி இந்த தாராளவாதமும் இந்த தனியார் மயமாக்கலும் இந்த உலகமயமாக்கலும் இந்த புதிய புதிய பொருளாதார திட்டங்களும் முழுக்க முழுக்க கொரோனா செய்தியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றக்கூடிய சட்டங்கள் மக்களுக்கு எதிரான நூற்றுக்கணக்கான சட்டங்கள் ஒவ்வொரு நாளும் வெளிவந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உற்று நோக்க கவனிக்க தவறி கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தவறிக்கொண்டே இருக்கிறோம். இப்படி அதெல்லாம் நாம் தவறவிடக்கூடிய விஷயங்கள், இப்படியெல்லாம் நாம் பார்க்க தவறுகின்ற விஷயங்கள், இந்த பொருளாதாரத்தின் மீது நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில இருக்கக்கூடிய பூடகமான பல்வேறு ஜனநாயக மறுப்புகள், வேலைவாய்ப்பு மறுப்புகள், மற்ற வங்கிகளினுடைய நிலைமை, வங்கியில் இருக்கக்கூடிய லாக்கர்ல இருக்கக்கூடிய மிக விலையுயர்ந்த பொருட்களுக்கு தொலைந்து போனால் ஆர்பிஐ பொறுப்பெடுக்காதுன்னு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு வருது. அது மக்களுடைய கண்களில் படாமலே போய்விட்டது. 5 லட்சத்துக்கு மேல எங்களுக்கு வங்கியில் இருக்கக்கூடிய பணத்திற்கு நாங்கள் பாதுகாப்பு இல்லை, உத்தரவாதம் கொடுக்க முடியாதுன்ற மிக வெளிப்படையாக அப்போ பொருளாதார அமைச்சர் வந்து பேசிட்டு போகும் பொழுது, நிதியமைச்சர் வந்து பேசிட்டு போகும் பொழுது இது எவ்விதமான ஒரு அச்சுறுத்தலை கொடுக்குதுன்னா, நமக்கு பொருளாதார பின்புலத்தையும் கல்வி பின்புலத்தையும் நமக்கு இருக்கக்கூடிய போராட்ட பின்புலத்தையும் அரசியல் பின்புலத்தையும் கருத்து சுதந்திரத்தையும் பறிப்பது என்பது அவர்களுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு மிக ஊடகமாக நாம் தேசிய உரிமைகளை பறித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் உணரும் பொழுதுதான் இதற்கு எதிராக நாம் கிளர்ந்திட முடியும். ஒவ்வொன்றுமே நாம் ஒன் இண்டியான்னு சொல்லக்கூடிய அந்த லட்சியம், ஒரு நாடு ஒரு மொழி ஒரு மதம் என்று சொல்லக்கூடிய அந்த லட்சியம், நாம் தேசிய உரிமையை மறுக்கப்பட்டு நாம் அடிமையாகப்பட்டு கொண்டிருக்கிறோம் அடிமையாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இது வெறும் ஒரு ஒற்றை பிரச்சனை கிடையாது. விவசாயிகளினுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கக்கூடிய மீத்தேன் திட்டம் என்பது அது மீத்தேன் கண்டுக்கான திட்டம் மட்டும் கிடையாது. தற்சார்பு உற்பத்தியை அழிப்பதன் மூலமாக அவர்களை வந்து ஒரு சார்பு தன்மையோடு மாற்றி இந்த நம்ம வந்து நம்ம கையேந்த விடுறதுக்கான திட்டம் என்பதையும் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்னாடியும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிராக, இஸ்லாமிய பெண்களுக்கு எதிராக, ஒடுக்கப்படுகின்ற தலித் பெண்களுக்கு எதிராக, ஒடுக்கப்படுற சமூகத்துக்கு எதிராக விடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு வன்முறையும் அந்த மக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய போராட்ட உணர்வையும் அந்த மக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய படிக்க வேண்டும் என்ற நம்பிக்கையையும், இல்ல வெளியே போக வேண்டும் என்ற நம்பிக்கையும், இல்ல உயர வேண்டும் என்ற நம்பிக்கையோ, இல்ல பெண்கள் வந்து நம் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்ற அந்த ஊக்கத்தையும் சிதைப்பதற்காக செய்யப்படக்கூடிய சதி என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நாம் பல்வேறு விதங்களிலே இந்த மக்களினுடைய விடுதலை உணர்வு என்பது முழுக்க முழுக்க பின்னிழுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, திசை திருப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த திசையை நாம் சரியாக அறிவது என்பதுதான் நாம் செய்ய வேண்டிய முதல் பணியாக இருக்கிறது. இந்த திசை என்பது வெறும் ஆட்சியாளர்களை மாற்றுவதனால ஏற்படக்கூடியதல்ல. இந்த அரசு முறையே, இந்த அடிப்படை கட்டமைப்பையே மாற்றுவதன் மூலமாகத்தான் இது சாத்தியப்படுத்த முடியும். அப்ப நம்மளுடைய தேசிய உரிமைகள் மீட்டெடுக்கப்படும் பொழுது, நமக்கான அரசு அமையும் பொழுது, நமக்கான தொழிலாளர்களுக்கான, பாட்டாளி மக்களுக்கான, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான, பெண்களுக்கான, இல்ல நம்மளுடைய உற்பத்திக்கான, நமது தற்சார்பு உற்பத்திக்கான, நம்மளுடைய சுயமரியாதைக்கான, நம்மளுடைய தன்மானத்திற்கான, நமக்கு மொழிக்கான உரிமைகளை மீட்டெடுக்கக்கூடிய அரசியல் எதுவோ, நம்மளுடைய சுயமரியாதையை, நம்மளுடைய உரிமையை மீட்டெடுக்கக்கூடிய, ஜனநாயக உரிமைகளை காப்பாற்றக்கூடிய அமைப்பு எதுவோ, நம் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய சட்டம் எதுவோ, அதை செய்யக்கூடிய அரசை நோக்கி, ஒரு சோசியலிச அரசை நோக்கி, ஒரு பொது உடைமை அரசை நோக்கி, தனி சொத்துடைமை மறுக்கின்ற எல்லா மக்களுக்கும் எல்லா உரிமையும் கிடைக்க வேண்டும் என்று பேசக்கூடிய அரசியலை நோக்கி, அமைப்பை நோக்கி நாம் பயணப்படுவது என்பதுதான் நம் திசையாக இருக்க முடியும். அப்படி பயணப்படுவதுதான் ஒளியை நோக்கிய வெளிச்சத்தை நோக்கி நமது பயணமாக இருக்க முடியும். அதுதான் இருட்டிலிருந்து நம்மை மீட்டெடுக்கக்கூடிய, இருட்டிலிருந்து நம்மை வெளியெடுக்கக்கூடிய, சாதி என்ற மிக மோசமான இந்த தொற்று நோயிலிருந்து
அறியாமை என்ற பெரிய தொற்று நோயிலிருந்து, கல்லாமை என்ற பெரிய தொற்று நோயிலிருந்து, அடிமைத்தனம் என்ற மிகப்பெரிய தொற்று நோயிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ளவும், நம் மக்களை மீட்டெடுக்கவும், நம் உரிமைகளை மீட்டெடுக்கவும், பாதுகாக்கவும், அதுதான் சரியான திசை வழியாக, அதுதான் மிக சரியான ஒரு ஒரு பொது திசை வழியாக நம்ம சமூகத்தின் முன்னாடி நாம் வைக்க முடியும். நம் சமுதாயத்தின் முன்பு நாம் செய்ய வேண்டிய கடமையை, நாம் எதிர்க்க வேண்டிய எதிரியை தீர்மானிக்க வேண்டிய, முடிவெடுக்க வேண்டிய, அதை நோக்கி நாம் பயணப்பட வேண்டிய மிக அத்தியாவசியமான ஒரு விடுதலை போரை தொடங்க வேண்டிய நம் மொழியை, உரிமையை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை, நாம் அனைத்தையும் மீட்டெடுக்க வேண்டிய ஒரு சூழலை இந்த சமூகம் நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறது. இந்த காலகட்டத்தில் இதை நாம் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் நம் எதிர்கால சந்ததியினர், நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததியினர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை, நாம் ஒரு புது கவிஞர் சொன்னார், நம் சந்ததியினர் இறக்கக்கூடியதை நம் கண் முன்னாடி பார்க்கக்கூடிய மிக துரதிருஷ்டவசமான ஒரு தலைமுறையினர் நாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியான ஒரு மோசமான சூழலை நாம் எதிர்கொள்ள கூடாது. அறிவியல் பூர்வமான ஒரு அழகான, விஞ்ஞான பூர்வமான ஒரு சமூகத்தை, மூட நம்பிக்கைகளை மறுத்த, சாதிகளை மறுத்த, மதத்தை மறுத்த, பெண்ணடிமைத்தனத்தை மறுத்த ஒரு அழகான புது உலகத்தை, ஒரு புதிய வெளிச்சத்தை நம் இளைஞர்களுக்கும், நம் குழந்தைகளுக்கும், நம் வருங்கால சந்ததிகளுக்கும் கொடுப்பதற்கு நாம் நம்மை தியாகம் செய்ய வேண்டிய, ஒரு விடுதலை போருக்கு நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டிய இந்த காலகட்டத்தில் நாம் நிற்கிறோம் என்ற பொறுப்புணர்வும் கடமை உணர்வையும் நாம் உணர வேண்டிய ஒரு சூழல் நமக்கு உருவாகி இருக்கிறது. அப்படி உணர்ந்து செயலாற்றி இந்த சமூக விடுதலைக்காக போராட தயாராகி கொண்டிருக்கும் தோழர்கள் அனைவருக்கும் புரட்சிகர வாழ்த்துக்களும் வணக்கங்களும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.